ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா நிறைய நாவரச்சி ஏற்படுது. எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்க மாட்டுது. ஏன் இன்றைக்கி இருக்கிற தண்ணியில் எல்லாத்துலேயுமே ரசாயனத்தை போட்டுடுறாங்க. கண்டதை போட்டு நமக்கு எந்த தண்ணி கிடைக்குதுன்னு நமக்கே தெரிய மாட்டுது. இன்றைக்கி பூமி கீழே போய் பார்த்தோம்னா தண்ணி போர்லேருந்து வர்ற தண்ணியை பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் சரியில்லை. ஏன்னா மேலே போடுற யூரியா உப்பு வந்து 5 கிலோமீட்டர் கீழே போகுது தான். 5 கிலோமீட்டர் கீழே போகிறதால எல்லா தண்ணியும் கெட்டுது. முந்தியெல்லாம் பார்த்தோம்னா கிராமப்புறங்களில் போய் தண்ணி குடித்தோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தோம்னா எங்கே எந்த ஊர்லேயுமே தண்ணி குடிக்க முடியல. எங்கேயாவது மலையிலேருந்து வர ஊற்று தண்ணியை தான் குடிக்க முடியும். அப்போ வந்து நாவரட்சி அடங்கும். இன்றைக்கி எந்த தண்ணியும் நாவரட்சி அடங்கலை. அதை வந்து சரி செய்கிறதுக்கு நன்னாரி வேர், பனைவெல்லம், வெட்டி வேர், புதினா, அதிமதுரம், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்ப்போம். அதிக நாவரச்சி எடுக்கிறத தணிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எவ்வளோதான் தண்ணி குடித்தாலும் வயிறு நிரம்பிகிட்டே இருக்கும், ஆனால் வந்து அந்த நாவரச்சி எடுக்கிறது நிற்காது. அப்போ உதடு உதடு ஒட்டும், ரொம்பையும் வந்து அவங்களுக்கு உமிழ்நீர் சுரக்காது. அந்த தாகத்தை அடக்கிட்டு உமிழ்நீர் நல்லபடியாக சுரக்கிறதுக்கான மருந்தை தயாரிக்கிற முறையை பார்ப்போம். முக்கியமாக ஒரு 200 மில்லி தண்ணியில் புதினா ஒரு நல்லா ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். புதினா 20 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா 200 மில்லி தண்ணியில் போட்டு கொதிக்க விடணும். அது கூட நன்னாரி வேர் இந்த அளவுக்கு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. வெட்டி வேர் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறணும். இந்த நன்னாரி வேரை வந்து ரேசாக இடித்து போட்டிங்கனாக்கா நல்லா வாசமாக இருக்கும். நன்னாரி வேர் வந்து நல்லா 10 கிராம் அளவுக்கு இடித்து இதையும் கூட சேர்த்துக்கிறணும். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறணும். அதிமதுரம் எல்லாம் 1 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். அதிமதுரம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக வந்து பனைவெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த நல்ல கொதி வந்துருச்சு, நல்ல வாசமாக இருக்குது. இதை நல்லா வடிகட்டிடணும். இந்த குடிநீரை வந்து நல்லா மெது மெதுவாகவும் நல்லா நாக்கு நரம்பில் எல்லாம் படுற மாதிரி சொப்பி சொப்பி மெதுவாக டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டே வந்தாங்கனாக்கா பழைய வடிக்கு அவங்களுக்கு அந்த நாவரச்சின்றதே இருக்காது. காலையில் சாயந்தரம் இப்படி ஒரு 2 வேளை குடித்தாங்கனாலும் அவங்களுக்கு அந்த நாவரச்சி போயிடும். நல்லா பசி எடுக்கும், புத்துணர்ச்சியாக இருப்பாங்க. நாவரட்சிக்கு வந்து நம்ம அதிமதுரம் சேர்த்துருக்கோம், வெட்டி வேர் சேர்த்துருக்கோம், நன்னாரி வேர் சேர்த்துருக்கோம், சீரகம், புதினா, பனைவெல்லாம் சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கோம். இது கொதிக்க வச்சதை நல்லா ஆற வச்சு இது கூட ஒரு லிட்ரு தண்ணியை கலந்து நீங்கள் இன்றைக்கி இருக்கிற குளிர்சாதன பெட்டியில் உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் தேவைக்கேற்ப போட்டு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்குமே நாவரட்சி தான். எத்தனை லிட்ரு தண்ணி குடித்தாலும் நாவரட்சி அடங்க மாட்டுது. இதை வந்து இது கூட 1 லிட்ரு தண்ணி கலந்துக்கலாம், தவறே கிடையாது. இதை சூடாக குடிக்கிறவங்க கொஞ்சம் உடம்பு இது நடுக்கம் உள்ளவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறவங்க சூடாக குடிக்கலாம். இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக இதில் வந்து நல்லா ஆற வச்சு குளிர் சாதனத்தில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கணும். இல்லைன்னா மம்பானையில் வச்சு மம்பானை தண்ணியை ஊற்றி வச்சுருந்து அதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அந்த நாவரட்சி உடனே அடங்கும். இந்த நாவரட்சிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.